திருப்பத்தூர் மாவட்டம் வாணிகம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் ஆட்டோ திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் தும்பேரி கூட்டு சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அப்படியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதில் ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததால் அவரை அம்பன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அதில் அந்த நபர் ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நிர்மல் ராஜ் என்பதும் அம்பலூர் கூத்துக்கோயில் கொடையாஜி கலந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோக்களை திருடி தனது இரண்டாவது மனைவி வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். ஜிஎஸ்டி மின்னணு தாக்கல் முறையால் எளிமையாக செயல்படுத்தவில்லை எனில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி ஆலோசகர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இன்போசிஸ் மென்பொருள் குளறுபடி உள்ளிட்ட அனைத்து போர்ட்டல் இடர்பாடுகளை உடனே சரி செய்ய வேண்டும், வரி ஆலோசகர்கள் மற்றும் கணக்காளர்களுக்கு நலவாரியம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை நல்லூரில் பனை விதைகள் நடும் திட்டத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துவங்கி வைத்தார். மங்கை நல்லூர் முதல் பொறையர் வரை வீரசோழ நாட்டின் கரையோரங்களில் 1 லட்சம் பனைமரம் விதைகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிலையில் பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பில் முதற்கட்டமாக நங்கநல்லூரில் பனை விதைகள் நடும் திட்டம் துவக்கப்பட்டது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுணா கலந்து கொண்டு ஆற்றின் கரையோரங்களில் பனை விதைகளை நட்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று பனை விதைகளை நட்டு வைத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே 5 அடி ஆழமுள்ள கால்வாயில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளத்தில் பலராமன் என்பவரின் பசுமாடு 5 அடி ஆழமுள்ள கால்வாயில் தவறி விழுந்தது. மாட்டின் அலறல் சத்தம் கேட்டுக்கொண்ட அப்பகுதி மக்கள் நீண்ட நேரம் முயற்சி செய்து மீட்க முடியவில்லை. இதுகுறித்து திருமங்கலம் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் கயிற்றின் மூலம் மாட்டை பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். விலையில்லா கால்நடைகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். மாவட்டத்தில் இந்து அறநிலையத்துறை கோவில்களில் பக்தர்களால் தானமாக வழங்கப்பட்ட கால்நடைகளை பூசாரிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் கோவிலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பூசாரிகளுக்கு கால்நடைகளை வழங்கினார். பின்னர் இக்கோவிலில் குடமுழுக்கு நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா, வட்டாட்சியர் செந்தில்குமார், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் காவல் நிலைய உட்கோட்ட பகுதிகளில் 5 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் அனைத்து காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விளாத்திக்குளம் காவல் நிலைய உட்கோட்டத்தில் உள்ள ஆற்றங்கரை பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன், வேப்பிலோடை பகுதியைச் சேர்ந்த மகாராஜன், எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி மற்றும் நாகநாதன், மாரிசெல்வம் ஆகிய 5 ரவுடிகளை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து அரிபால், வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். இதனிடையே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.